அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்று நாங்கள் பத்தாவது நாளில் சந்திக்கின்றோம் அதாவது சுக்குனு அல்லது சுக்குன் என்ற பாடத்தை நாங்கள் இன்று கற்பதற்கு இருக்கின்றோம் இருபத்தி ஒன்பது எழுத்துகளுக்கும் சுக்குன் வந்தால் எப்படி ஓதுவது அந்த வகையிலே அலிபுக்கு சுக்குன் இ பாவுக்கு சுக்குன் பு

لادك سكون إل طابك سكون إط لاوك سكون إل عينك سكون إع غينك سكون إغ فاوك سكون إف قافك سكون ق <applause> كافك سكون إك لامو سكون إل ميمو سكون إم نونو سكون إن باو سكون إف هاو سكون إه همزو سكون إ ياو سكون إي அதே போன்று இதிலே அடையாளமிடப்பட்ட சில எழுத்துக்கள் வருகின்றன ஐந்து எழுத்துக்கள் பு இதை இப் என்று வாசிக்கக்கூடாது பு அதே போன்று ஜிமுக்கு சுக்குன் ஜி என்று வேண்டும் இஜ் என்று வாசிக்காமல் ஜு அதே போன்று தால் இத் என்று வாசிக்காமல் து அதே போன்று இன்னமொரு எழுத்து இருக்கின்றது தா தாவுக்கு சுக்க இண்டு வாசிக்காமல் நிறுத்துகிற போது அதே போன்று இர்க்கண்டு வாசிக்காமல் குத்துகு ஜத்து காஃப் த பா ஜீம் டால் இந்த ஐந்து எழுத்துக்களை இப்படி கலைக்கு ஓத வேண்டும் அதே போன்று உதாரணமாக நான் இங்கே தந்திருக்கிறேன் அ இம் அம் ல இம் லம் ஜ இம் ஜ இம் ஜம் ஜம் க து கது இங்கே இந்த அடையாளமிடப்பட்ட தாலுக்கு சுக்குன் து கது மு இவ் லவ் மன் அதில் சில எழுத்துக்களுக்கு நாங்கள் தமிழ் எழுத்துக்களை குறிப்பிட்டிருக்கின்றோம் உச்சரிப்பதற்கு ஏற்ற வகையில் சில எழுத்துக்களுக்கு தமிழ் எழுத்துக்கள் இல்லை உதாரணம் இப்படி ஒரு தமிழ் எழுத்து இல்லை அதனால் நான் அப்படியே பெற்றிருக்கின்றேன் அதை இப்போ இப்படி ஒரு தமிழ் எழுத்து இல்லை ஏ ஒரு எழுத்து இல்லை அப்படி ஏக தமிழ் எழுத்து கிடையாது அதனால் நாம் அதனை அப்படியே வெற்றிக்கின்றோம் எனவே இதனை நீங்களும் படித்து தொடர்ந்தும் இந்த விடயங்களை பெற்றுக்கொள்வதற்கு என்னது ஷிஹாப்தீன் ஹாமி என்கிற பக்கத்தை கட்டாயமாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் செய்து அவர்களும் இந்த அல்குர்வானை இலகுவாக ஓதுவதற்கு நீங்கள் உதவிகளாக உதவியாளர்களாக இருங்கள் مجموعه بارت ان شاء الله والسلام عليكم ورحمه الله وبركاته